ஹஸ்பண்டோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு இங்கே சண்டே, ஏர்லி மார்னிங். இன்னும் அவங்க ரெண்டு பேரும் எந்திரிக்கல, அதனால நான் பாப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் சில ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் பெண்டிங் இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் கேக் பண்ணணும், ஐ மீன் கேக் டெக்கரேட் பண்ணணும், தென் இந்த ரூமை டெக்கரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். அப்புறம் தட்டுவடை செட்டுக்கு இன்னும் சட்னி பண்ணி வச்சது இன்னும் அரைக்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணணும். நைட் அதுக்கப்புறம் டின்னருக்கு நூடுல்ஸ் ஐடியா வச்சுருக்கேன், அது அதுக்கப்புறம் செய்யணும். ஸோ இன்னைக்கு பிளான்லாம் இதுதான். கிட்டத்தட்ட கடைசி நாள்னாலும் கொஞ்சம் பிஸியாகவே தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு பிளான்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். லக்கியா கேக் நல்லபடியாக வந்துடணும்னு வேண்டிக்கிறேன், பார்ப்போம். சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மிச்சம் நான் என்ன டிவி பண்ண போகிறேன். பண்ணி முடிச்சிட்டேன், இன்னும் சாப்பிடல. பட் மெயின் டைமில் இந்த இதுதான் க்ராசரியிலேருந்து வாங்கின கேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா $20. இதை வந்துட்டு வெட்டிங் கேக்லாம் பயங்கரமாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ இதுவுமே யூடியூப்பை பார்த்து தான் பண்ணுறேன். இங்கே நிறையா பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதை கான்செப்டாக வச்சு தான் பண்ணுறேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஐம் பேக். ஸோ இப்போ வந்துட்டு நான் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு கேக்கை வந்து சர்க்கிளாக கட் பண்ணி டெக்கரேஷன் பண்ண போகிறேன், அதையும் பார்க்கலாம். விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரெண்டு விப்பிங் க்ரீம் ஹெவி பாட்டில் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டு மட்டும் வச்சு பண்ணால் இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக கிடைக்குது. இதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்படி கொட்டுனா விழாமல் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு திக்காக பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து சர்க்கிளாக கட் பண்ண போகிறேன் இந்த கேக்கை. ஸோ நான் வந்து இந்த பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக கேக் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன், பட் இந்த சர்க்கிள் ஃபினிஷ் வரலன்னா அந்த வெட்டிங் லுக் வராது, அதனால் சரி போ. பரவாயில்ல, ஒரு தடவை கேக்கை வேஸ்ட் பண்ணிடுவோம். இதுதான் கேக் பிளேட்டு. ஸோ இது மேலே தான் வைக்க போகிறேன்.
அதனால சென்டர்ல கொஞ்சம் க்ரீம் தடவிக்கிறேன் சோ தட் கேக் வந்து ஃபார்மா நின்னுக்கும் கேக் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் நான் ஏன் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு பட்டர் க்ரீமை விட விப்பிங் க்ரீமோட டேஸ்ட்டும் பிடிக்கும் ப்ளஸ் வந்துட்டு இது ஃபில் ஆக்காது எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் ஒரு ஃபில்லிங் ஃபீல் வராது மைல்டாக லைட்டாக இருக்கும் அதுவும் வீட்லேயே பண்ணுறதுனால சுகர் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணி பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு அதனால் எனக்கு எப்பயுமே நான் பட்டர் க்ரீமை விட விப்பிங் க்ரீம் ப்ரிஃபர் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸை கட் பண்ணி போடுறேன் இது வந்து பேஸ் லேயர் அதுக்கு நடுவில் க்ரீம் லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் ஸ்ட்ராபெரி கட் பண்ணி போடுறேன் இப்போ வந்து இது அடுத்த லேயர் இதை மேலே வைக்க போறேன் இப்போ வந்துட்டு ஐ ஃபீல் கொஞ்சம் க்ரீம் வந்துட்டு லூஸா இருக்க மாதிரி இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம் பைப்பிங் வச்சு பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும் பட் பைப்பிங் பேக் என்கிட்ட ஒன்றோ ரெண்டோ தான் இருக்குது இன்னும் மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வேணுங்கிறதுனால நான் வந்து இப்படி எடுத்து பூசிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா பைப்பிங் பேக் வச்சு நீங்கள் ஒரு பெரிய ஹோல் ஒன்று போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை சுற்றி விட்டு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஈவனாக வரும் ஸோ ஃபைனலாக டச்சப் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈவனாக எல்லாமே செட்டில் ஆகிடும் ஸோ ஃபைனலாக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க பாப்பாவும் குளிச்சுட்டு வந்துட்டோம் ரெடி ஆயாச்சு லஞ்சும் வந்துடுச்சு ஆர்டர் பண்ண லஞ்ச் எல்லாம் வந்துடுச்சு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க ஒன் பை ஒன்
Happy birthday to you. Happy birthday to Daddy. Happy birthday to you. என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேவை ஒரு வழியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஐ ஹோப் ஹி என்ஜாய்ட். நான் பண்ண ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆக்சுவலாக டின்னர் பிளான் பண்ணியிருந்தோம், பட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்தாங்க, அதனால் போகிறதுக்குள்ளே லேட் ஆகிடும் அப்படின்ட்டு டின்னர் கேன்சல் ஆகிடுச்சு. மத்தியானமே ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டோம் ஹெவியாக, அதனால் சாப்பிட்ற மூடும் இல்லைன்ட்டு கிளம்பிட்டாங்க. பட் நான் சொன்ன அந்த நூடுல்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த வீக்கில் எனக்காவது ஒரு நாள் பண்ணுவேன், அதனுடைய ரெசிபியும் அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ நானும் ரொம்ப ஹாப்பி, எல்லாமே நினச்சபடி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் ஃப்ரம் சங்கவி. பாய், டேக் கேர்.